இன்னைக்கு பார்த்தவொன்னா படம் நல்லா வேற லெவலில் இருக்குது, சூப்பராகிது படம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது காசு தான் மனுஷன்னு பிரிகிற மாதிரி படமே சூப்பராக எடுத்துக்கிறாங்க. மியூஜிக்கு எந்த வேறு லெவலில் இருக்குது. அந்த இப்போ எப்படி சொல்கிறது, அந்த படம் பார்த்துட்டு வந்தால் காசை வெறுத்துருவாங்க, அடா இதாங்க இதுதான் உலகமா அப்படின்னு வெறுத்துருவாங்க. அதுதான் வேறு லெவலில் இருக்குது மியூஜிக்கு படம். ஆமாம் தலை, இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு 5 ரூபாய் ரோட்டில் வீழ்ந்தாலே எத்திரி ஓட்டுறாங்க, கண்ணு முடியுது திறந்தாலே காணாமல் போயிடுது, கேட்டால் எவன் எத்தானி அவனுக்கு தெரியுன்றாங்க. அந்த மாதிரி அவன் உண்மையாக அந்த மாதிரி குத்த வச்சிருந்தா உண்மையாக வேறு லெவலத்தில் படம் சூப்பரத்தில். அதான் அவர் வந்து எப்படி சொல்கிறது, ஒருத்தருக்காக காசு எடுத்துகிட்டு போய் தேடி அந்த ஊரில் போய் தேடி அவர் போலீஸ்கிட்ட போயிட்டு திருப்பன் ஸ்டேஷனில் போயிட்டு அவர் போய் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அது வேறு லெவல் சிந்தல. ஆனால் யாருக்குமே அந்த மாதிரி பாக்கியம் சான்ஸே இல்லை, வராது தலை. நல்லா இருந்துச்சு சார். இல்லை லாட்ரி சீட் வச்சு தான் சார் டோட்டலாக. இல்லை அது கொஞ்சம் வேறு மாதிரியான கான்செப்ட் படத்தை வச்சு, ஆனால் நல்லா இருந்தது சார். ஒரு ஹியூமனிட்டி அதெல்லாம் ரிலேட்டடாக நல்லா இருந்தது. சார் 10 கோடி ஃபுல்லாக தரணும்னு அவசியம் இல்லையே, பாதியே தரலாமே. ஒரு ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாக தரலாம்ல. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்கும் படம், இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, நல்லா பார்க்கலாம் ப்ரோ. 10 கோடி கச்சனா எனக்கு பாதி கஷ்டப்படுறவங்களுக்கு மெயினாக இது பண்ணுவோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, என்னை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா எனக்கு 1 கோடி போதும் ப்ரோ, என் லைஃபுக்கு எங்கள் வீட்டுக்கு பொறுத்தவரைக்கும் போதும். மற்றவங்க ஏழையாக இருக்கவங்க அவங்களை ஹெல்ப் பண்ணுவேன். அவ்வளோதான், என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கணும் நினைப்பேன், எங்கள் பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்ணணும்னு நினைப்பேன். ஆ கொடுப்பேன், ஐ மீன் ஃபுல்லாத்திலாம் கொடுக்குவேன், கொடுப்பேன். எனக்கு அந்த கடைசியில் அவங்க கொடுக்குற சீன் நல்லா இருந்துச்சு, கொடுப்பாரு நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணது எங்களுக்கு ரொம்ப. அவன் பணம் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க, கடைசியில் மனித நேயம் தான் எல்லாரும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ கிடைச்சா நான் எதுவும் செய்ய மாட்டேன். அவர் அப்படி இருந்திருக்காரு, அதனால எந்த சீன் சிறப்பாக இருந்துச்சு, லாஸ்ட் சீன் அவங்க வந்து எல்லா கொடுக்க பாதி கொடுக்கும் போது நல்லா இருந்துச்சு. எல்லா சீனையும் நல்லா தான் நடிச்சிருந்தார், எல்லா சீனையும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஆ யார் கொடுக்கணும், வெற்றி நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு, நல்லா ஓவரால் கமர்ஷியல் மூவி நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்கிறாங்க, இப்போ உள்ள நடைமுறை சொல்கிறாங்க சூப்பராக இருக்கணும். 10 கோடி ரூபா இருக்குன்னா அந்த மாதிரி யாரும் இல்லை தான், இப்போ தான் யாரும் இல்லை தான், அது நேர்மையாக இருங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த சீன் சென்னிமெண்ட்னா, ஏன்னா பணம் கொண்டு வர்றது ஒரு பாய், பணம் லாட்ரி உள்ளது கொடுக்கறது ஒரு பாய், அவர்கிட்ட தான் சீட்டு உழுது அவங்க அந்த இடத்துலேயே போட்டு போயிடுறாங்க. ஆனால் வந்து அதை கொண்டு கொடுக்குறாரு, அதை வந்து ட்விஸ்ட்டாக எடுத்திருக்காங்க, அது பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க, அதுதான் ட்விஸ்ட்டாக எடுத்துருக்காங்க. அதெல்லாம் புது ஹீரோ, அவர் வந்து அவர் படம் எல்லாமே நல்லாயிருக்கும். புது கான்செப்ட் வெற்றி, அவர் புது கான்செப்டாக பண்ணுவார், ஜிவி எட்டு தோட்டங்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இதுவும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தோம், படம் நல்லா இருந்துச்சு, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு, அந்த பணத்துக்கு பணம்லாம் அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் யாரும் கொடுக்க மாட்டேன், அந்த மாதிரிலாம் யாரும் கொடுப்பா. அதுதான் அந்த மனசு இருக்குல்ல, கொடுக்குற மனசு இருக்குல்ல, அந்த மனசுக்காக தான் கொண்டாடணும். நல்லா ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். அது ஹீரோயின் ஹீரோயின் ஓகே, அவங்கள சைடு நல்லா அவங்க கேட்டவங்க நல்லா பண்ணிட்டாங்க.